வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு சத்தான நெல்லிக்காயை வச்சு பச்சடி பண்ண போகிறோம். இந்த பச்சடி சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கால் கிலோ நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நெல்லிக்காயை இந்த துருவலில் துருவிக்கலாம். எல்லா நெல்லிக்காயையும் துருவியாச்சு. கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம். நெல்லிக்காயோட புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால இந்த பச்சடிக்கு வெந்தயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கணும். பருப்பெல்லாம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் துண்டு இஞ்சியை வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. அது கூட 5 காஞ்ச மிளகாய். இந்த பச்சடிக்கு இந்த அளவு மிளகாய் சேர்த்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்கள் தேவைப்பட்ட காரத்துக்கு தகுந்தபடி கூட்டியோ கரைச்சியோ சேர்த்துக்கோங்க. சேர்த்த மிளகாய்லாம் ஓரளவு வறுபட்டுருச்சு, அது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை. அடுத்து இந்த துருவி வச்ச இந்த நெல்லிக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நெல்லிக்காயையும் இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் போல் இந்த துருவின நெல்லிக்காயை வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட இப்போ 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆட வச்சிடலாம். வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி லேஸ் கொரகொரப்பாக கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு போட்டுடலாம். இந்த கரண்டியில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம், 1 காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணது, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். தாளிப்பை பச்சடியில் சேர்த்துடலாம். தாளிப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுவையான நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.